ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ்டன். இயற்கையின் படைப்பில் விலங்குகள் மிக அழகாக உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அழகான விலங்குகளும் எதிராளியால் தூண்டப்படும் போது மிகவும் ஆக்ரோஷமாக கொடிய விலங்குகளாக மாற்றப்படுகின்றன. அந்த வகையில் உலகின் மிக கொடூரமான 10 விலங்குகளை பற்றி இங்கே பார்க்கலாம். நம்பர் 10, ஆப்பிரிக்க யானை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பொதுவாக யானைகள் ஆபத்தானவையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆப்பிரிக்க யானைகள் மிக கொடூரமானவை. இந்த யானைகள் ஆப்பிரிக்காவில் அதிக அளவு மனித இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. இது 10.12 உயரமும் 2000 கிலோ வரை எடையும் கொண்டது. நிலத்தில் வாழ்வதிலேயே மிகப்பெரிய விலங்கும் இதுவாகும். இவற்றின் மூளை மற்ற விலங்குகளை விட மிகப்பெரியது. இவை மிகவும் ஆக்ரோசமான விலங்கு ஆகும். இவை சந்தேகத்திற்கிடமில்லாமல் எந்த ஒரு நபரையும் விலங்கையும் கொடூரமாக கொல்லக்கூடியது. நம்பர் 9, ப்ளூ ரிங்கட் ஆக்ட்ரோபஸ். ப்ளூ ரிங்கட் ஆக்ட்ரோபஸ் என்பது உலகின் அதிக விஷம் கொண்ட ஆக்ட்ரோபஸ்களில் ஒன்றாகும். இது 26 வயது வந்த மனிதர்களை ஒரே நேரத்தில் கொல்லும் சக்தி வாய்ந்தது. ஒரு சராசரி ப்ளூ ரிங்கட் ஆக்ட்ரோபஸ் ஒரு கோல்பந்தின் அளவிற்கும் இது சுமார் 12.20 சென்டிமீட்டர் அளவிற்கு வளரும். அந்தளவு ஒரு சிறிய ஆக்ட்ரோபஸினால் எந்த ஒரு விலங்கையும் சில நிமிடங்களிலேயே கொல்ல முடியும். அவ்வளவிற்கு அது கடும் விஷம் கொண்டது. மேலும் இந்த விஷத்திற்கு மாற்று மருந்தும் இல்லை. அவை முக்கியமாக பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் காணப்படுகின்றன. இவற்றின் வாழ்விடங்களாக அங்குள்ள பவளப்பாறைகளே அதிகமாக காணப்படுகின்றன. நம்பர் 8, கேப் எருமை. இந்த பட்டியலில் மிகவும் கணிக்கப்படாத விலங்குகளில் கேப் எருமையும் ஒன்றாகும். இந்த இனம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எந்த ஒரு நபரையும் மிதித்தே கொள்ளக்கூடிய அவற்றை ஒரே ஷாட்டில் கொல்லக்கூடியது. மேலும் இவை உண்மையான கொலையாளி இயந்திரம் என்பதால் அவை கருப்பு மரணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கேப் எருமையின் தோல் யானைகளைப் போல போதுமான அளவுக்கு தடிமனாக இருக்கின்றது. அவற்றை கொல்ல இரட்டை குழல் துப்பாக்கியால் பல முறை அவற்றின் மீது சுட வேண்டும். அடர்த்தியான வித்தியாசமான கொம்புகள் 120 கிலோவிற்கும் குறைவான எந்த ஒரு விலங்கையும் கவர்ந்து எறியும் திறன் கொண்டவை. நம்பர் 7, கொமாட்டோ டிராகன். கொமாட்டோ மானிட்டர் என்று அழைக்கப்படும் கொமாட்டோ டிராகன் இந்தோனேசியாவில் காணப்படும் தீவுகளில் வாழும் மிகப்பெரிய பல்லி இனமாகும். இது அதிகபட்சமாக 3 மீட்டர் வரை வளர்ந்து 80 கிலோவுக்கு மேல் எடையுள்ளதாக இருக்கும். இவை அதன் வழியில் வரும் எதனையும் உணவாக்கிக் கொள்ளும். பொதுவாக பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களை கூட சாப்பிடுகின்றன. இவை தற்போது மனித கழிவுகளை அதிகம் சாப்பிட முனைகின்றன. இவற்றின் வாய் மிகவும் ஆபத்தான பாக்டீரியாக்கள் நிரம்பியுள்ளது. இது பொதுவாக பாதிக்கப்பட்டவரை கடிக்கும் போது அது விஷமாக செயற்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர் சிக்கலான தொற்று நோய்களுக்கு ஆளாகி இறுதியில் இறந்து விடுகின்றார். கடைசியில் அவர் எப்போதும் போலவே கொமாட்டோவிற்கு இரையாகின்றார். நம்பர் 6, உள்நாட்டு தைபன். உள்நாட்டு தைபன் மிகவும் விஷமுள்ள ஒரு கொடூரமான பாம்பு ஆகும். இது ஒரு கடிக்கு 44 மில்லிகிராம் விஷத்தை செலுத்தும் திறன் கொண்டது. இது 45 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் மனிதனை கொல்லக்கூடியது. இந்த இனம் முக்கியமாக தெற்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றது. கருப்பு மண் சமவெளிகளிலும் இது அதிகமாக காணப்படுகின்றது. மனிதன் எப்போதுமே ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதால் இவை பெரிதாக மனிதர்களை தாக்குவதில்லை. மேலும் விலங்குகள் இவற்றை தீண்டினால் அவை கடுமையாக ஒரே கடியில் அந்த விலங்கை கொல்லக்கூடியவை. நம்பர் 5, சியாஃபு எறும்புகள். சியாஃபு எறும்புகள் அதிக பலத்துடன் வரும்போது மிகவும் ஆபத்தானவை. இது டிரைவர் எறும்புகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இது 1 மாதத்திற்கும் குறைவான வயது வந்த யானையை உண்ணும் திறன் கொண்டது. சியாஃபு எறும்புகள் முக்கியமாக காயமடைந்த விலங்குகள் மற்றும் குழந்தைகளை குறிவைக்கின்றன. அவைதான் இவற்றிற்கு இலகுவான இரைகளாக தென்படுகின்றன. இவை 3 நிமிடங்களுக்கு மேலாக தண்ணீருக்கு அடியில் மூச்சை பிடித்து கொண்டு எதிராளியை தாக்கும் திறன் கொண்டது. இந்த வகை எறும்புகளை எதிர்ப்பதற்கு ஒற்றை வழி நெருப்புத்தான். இவை விலங்குகளின் வாய்க்குள் நுழைந்து அவற்றின் உள் உறுப்புகளுக்குள் ஆழமாக சென்று விலங்குகளின் நுரையீரல் போன்ற சில முக்கியமான பகுதிகளை துளைத்து அவற்றை கொன்று விடுகின்றன. அதன் பின்பு அவற்றை தங்களது இரையாக்கிக் கொள்கின்றன. நம்பர் 4, ஃபிரானா. ஃபிரானா முக்கியமாக தென் அமெரிக்க நன்னீரில் காணப்படுகின்றது. அவை ஆபத்தான கூர்மையான பற்கள் மற்றும் சக்தி வாய்ந்த தாளைகளுக்கு பெயர் பெற்றவை. எந்த ஒரு விலங்கையும் சில நொடிகளில் கொல்லும் திறன் கொண்டவை. ஃபிரானாக்கள் மிகவும் ஆபத்தானவை. அவை எதிரிகளை நொடிப்பொழுதில் கொள்வதில் ஒன்றாக பங்கேற்கின்றன. பிரானாவிலேயே மிகவும் கொடிய இனமாக காணப்படுவது ரெட் ஃபெல்லிட் பிரானா ஆகும். இவை அதிவேகமாக மற்றும் இரக்கமற்ற தாக்குதல்களுக்கு பெயர் பெற்றவை. நம்பர் 3, நீர் யானை. யானைக்கு பிறகு பூமியில் 2வது மிகப்பெரிய நிலவிலங்கு நீர் யானையாகும். இந்த விலங்கு மிகவும் எளிமையாகவும் கனிவாகவும் தோன்றினாலும் இவை மிகவும் ஆபத்தானவை. அவை ஆண்டுதோறும் சிங்கங்கள், சிறுத்தைகள், யானைகள், எருமைகள் மற்றும் காண்டாமிருகங்களை விட அதிகமான மக்களை கொள்கின்றன. தங்களுக்கு நெருக்கமானவர்களை கூட சந்தேகத்திற்கிடமில்லாமல் படுகொலை செய்வதாக அறியப்பட்டுள்ளது. இவற்றில் சில நீர் யானைகள் மக்களின் தலையை கடித்துக் கொன்றதாக கூட செய்திகள் வந்துள்ளது. நம்பர் 2, மொஸ்கிட்டோ. மொஸ்கிட்டோ மிகச்சிறிதாக தெரிந்தாலும் இது ஒரு கொலையாளி பூச்சியாகும். இது உலகின் மிகப்பெரிய இறப்பு எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இந்த விந்தையான இரத்தத்தை உறிஞ்சும் மொட்டுண்ணி பண்டைய காலங்களிலிருந்து பெரும் கொலையாளிகளில் ஒன்றாகும். அவை பொதுவாக தீங்கி விளைவிக்கும் நுண்ணிய வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களை அவற்றின் திசையனில் கொண்டு செல்கின்றன. இது நோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாகும். மலேரியா, டெங்கு, மஞ்சள் காய்ச்சல் போன்றவை கொசுக்களால் பரவுகின்றன. அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொசுக்களால் கொல்லப்படுகின்றார்கள். நம்பர் 1, மனிதர்கள்.
எதிரிகளை கொல்ல எந்த ஒரு சவாலான வேலையும் அவர்கள் எடுப்பதால் இந்த பட்டியலில் மனிதர்களை சேர்ப்பது நிச்சயமாக எங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லை. மனிதர்கள் விலங்குகள் அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மனிதர்கள் விலங்குகளின் வரிசைக்கு மேல் வருகின்றார்கள். மனிதர்களாகிய நாம் மற்ற விலங்குகளை விட அதிகம் ஆதிக்கம் செலுத்துவதால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் பாதிக்கப்படுவதில்லை. எவ்வாறாயினும் பேராசை, சுயநலம் மற்றும் பயங்கரவாதத்துக்காக போர்கள் அடிப்படையில் மனிதர்களுடைய மோதல்கள் நிகழ்கின்றது. ஆனால் அதிகபட்சமாக விலங்குகள் எதிராளி தாக்கும் போது அதிகமாக தாக்குகின்றன. விலங்கு ராஜ்யத்தில் நாங்கள் மிகவும் புத்திசாலித்தனமான பாலூட்டிகள், எனவே மற்ற விலங்குகளை விட சாதகமாக பயன்படுத்துகின்றோம். எனவே கொடிய விலங்குகளின் பட்டியலில் மனிதன் முதலிடத்தை பிடித்துள்ளான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.